ஜாதி மதம் இனம் மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள் தான் மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாம்ங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்திர சக்தி இருக்கு அந்த நெருப்பெல்லாம் ஒன்னு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிழம்பா மாறும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது மஞ்சள் வானம் லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கும் சோசியல் சேவா நிகழ்ச்சி நான் உங்கள் ஜி கே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காரு அவரை ரத்தத்தின் ரத்தம்னு கூட சொல்லலாம் ரத்தத்தை சுற்றி தான் அவரோட வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிறரோட நலனுக்காக உதவி செய்யணும் நிறைய விஷயங்களை எடுத்து தொகுத்து அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு எப்படி இவரால் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு எனக்கே இவரோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ கேள்விகள் இருந்தது பேசாமல் அந்த கேள்விகள்லாம் அவர்கிட்ட நேராக பதிலாக கேட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஷோவே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஷோக்கு திரு ஜி ஜி பாலா நிறுவனர் ஷி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மதுரை நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம் ஷி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் எப்படி துவங்குச்சு ஏன் துவங்குச்சு இதோட நோக்கம் என்ன ஷி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஒரு தொண்டு நிறுவனம் முஸ்லம்பட்டியில மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஷி அப்படின்னா அவள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க மிஸ்டர் ஜி கே ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னா சோசியல் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நாங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு முக்கிய காரணமே முஸ்லம்பட்டி ஒரு கிராமப்புற பகுதி இரத்த தானத்தோட தேவை அளவுக்கு அதிகமா இருக்கு ஒரு விழிப்புணர்வே மக்களுக்கு இல்லாம இருந்த காலகட்டம் கூட சொல்லலாம் அப்ப அருகாமையில இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயோ ஒரு பொது இடங்கள்லயோ இரத்த தான முகாம் நடத்தணும் அப்படின்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா நம்ம இருக்கணும் அதுக்காக முத இந்த சி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு சி வெல்ஃபேர் ட்ரஸ்ட பத்தி நான் ஒரே ஒரு வரியில தான் முடிக்கணும் விருப்பப்படுறேன் கல்வியும் மருத்துவமும் வியாபார பொருள் அல்ல இதை நிரூபிக்கிறதுக்கு நான் நிறைய தலைமுறைகள்லாம் ஆகும்னு சொல்லி எடுக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை இந்த தலைமுறையில நான் இருக்கிறப்பே அதை பார்க்கணும் கண் கூட நான் பார்க்கணும் அதைத்தான் என்னோட தாரக மந்திரமாய் எடுத்து நான் இப்ப போய்கிட்டே இருக்கேன் இதுதான் சி வெல்ஃபேர் ட்ரஸ்டோட தொடக்கம் இதுதான் இதுக்கு முடிவுன்றது கல்வியும் மருத்துவம் வியாபார பொருள் அல்ல என்னைக்கு மாறுதோ அதுதான் எங்களோட லட்சியமும் நோக்கமும் கூட மிஸ்டர் ஜி கே ஷி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் எப்போ ஆரம்பிச்சீங்க இதோட நோக்கம் என்ன 2013 ஆரம்பிச்சோம் எங்களோட முக்கிய நோக்கம் இரத்த தான முகாம்கள் அரசு மருத்துவமனைக்கு நடத்தி கொடுக்கும் அருகாமையில் இருக்க கல்லூரிகள்ல இருக்கட்டும் இல்ல ஒரு பப்ளிக் பிளட் கேம்ப் போறதா இருக்கட்டும் இது மூலியமா நடத்துவோம் நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்துவோம் இப்ப நாங்க மாணவர் கல்வி வழிகாட்டி மையம் எங்களோட சி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலியமா ஆரம்பிச்சிருக்கோம் மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு தெரியாமலே இருக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றத அதுக்காக தான் மாணவர்கள் கல்வி வழிகாட்டி மையம்ன்றதையும் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு தடவை நண்பரோட சகோதரிக்கு ரத்தம் தேவைப்பட்டது பிரசவத்தப்ப எங்கெங்கயோ அலைஞ்சோம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னா ஒரு பெண் பிரசவத்துல துடிக்கிறத கண்கூட பாக்குறதா மட்டும்தான் ரத்தம் வேணும் அப்படின்றப்ப அவரோட கணவரோ அவரோட சொந்தக்காரங்களோ பக்கத்துல இருக்குன்னு தான் நினைப்பாங்க அவங்க அந்த நேரம் ரத்தம் தேடி அலையிறாங்க அப்படின்னா அது எப்படி சொல்றது அந்த வழியை வந்து நம்ம பிராக்டிக்கலா அனுபவிக்கிறப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப புரியும் இப்பதான் நாங்க உணர்ந்தோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவோம் இதுக்காக நான் கையில எடுத்தது என்னோட மாணவர்களை மட்டும்தான் கையில எடுத்தேன் ஒவ்வொரு வருஷமும் 300 மாணவர்கள் என்னை விட்டு வெளியே போறாங்க என்னோட ஆசிரியர் பணியை ஒரு 2009 ஸ்டார்ட் பண்ணேன் என் மாணவர்கள் எல்லாருமே இப்ப வெளியே இருக்காங்க பிளட் வேணும்னு சொல்லி என்கிட்ட யாராவது கேட்டு வந்தாங்கன்னா உறுதியா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு மட்டும் எப்பயுமே சொல்ல மாட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையில அங்க ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும் சப்போஸ் டோனர் கிடைக்காம போயிட்டா உள்ள போன டோனர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் ரத்த தானத்தை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் மினிட் அந்த டொனேட் பண்ற நிமிஷத்துல கூட டோனரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க லோ ஹெச்பி அப்படின்னு அதனாலதான் நாங்க எப்பயும் சொல்லுவோம் எங்களை முழுசா நம்பாதீங்க உங்களுக்காக நீங்க ஒருத்தர் அலையிறத விட நான் அப்படின்றது நான் இல்ல என்னோட மாணவர் 1000 இருக்காங்க 1000 அப்படின்றது எத்தனை கிராமம் எத்தனை குடும்பங்கள் உங்களுக்கு அலையுது இவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களை கண்டிப்பா காப்பாத்தும் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பிளட் கிடைக்கும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு எப்பயுமே கொடுத்துருவோம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட பிளட் கேட்கறவங்களுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச உதவிகளை இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டேதான் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என்ன அப்படின்னா என்னோட மாணவர்களும் என்னோட நண்பர்களும் தான் இவங்க கொடுக்கற சப்போர்ட் தான் இப்ப வரைக்கும் நாங்க எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்து யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ ஒரு ரிப்போர்ட் சொல்லுது தமிழகத்துக்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட அஃபீஷியலாகவே ஒரு 108 பிளட் பேங்க்ஸ் இருக்கு
அதில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜாக பிரிச்சிருக்கு, நிறைய பேருக்கு நிறைய சர்வீசஸ் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. சரிங்களா, இன்னொரு பக்கம் உங்களை மாதிரியான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் இந்த மாதிரியான முயற்சிகள் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பேலன்ஸ், நிறைய இடத்துல இந்த தேவைகள் இருக்குது. இப்போ ஒரு விபத்து நடக்குது, அந்த விபத்துல இருந்து ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அர்ஜென்ட்டாக தேவை இருக்குது, அதை வந்து வெளியே கேட்குறாங்க, நீங்களே தேடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்டயும் சொல்கிறாங்க, அவங்களும் பிளட் பேங்க்ஸில் கேட்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்குது. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட நீங்கள் 2013 ஆரம்பித்து தான் சொல்கிறீங்க, 2020 7 ஆண்டுகள் இந்த ஒரு சேவையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பயும் வந்து ஒரு தேவை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஏன் இந்த தேவையை வந்து நம்மளால வந்து சஃபிஷியண்டா டிமாண்ட் சப்ளையை வந்து நம்மளால மேட்ச் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க பாலா? இந்தியா என்பது கிராமங்கள் நிறைந்த நாடு, நகரங்கள் நிறைந்த நாடு கிடையாது. நம்மளோட குடும்பத்திலேயே ஒரு கிராமப்புறத்துல இருக்காங்க அப்படின்னா அவர்களோட வீட்டுல இருக்கக்கூடியவங்களை ரத்த தானம் செய்யறதுக்கு எத்தனை பேர் அனுமதிப்பாங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பிளட் தேவைப்படுது, அவரோட கணவனை ரத்த தானம் செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்களா? பிளட் ஆனா அவங்களுக்கு தான் தேவை, அவங்களோட கணவனை அவங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதிப்பாங்களா? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன். அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் நம்மளால இன்னும் ரீச் பண்ண முடியல. அவங்களுக்கு தேவைகள்னு சொல்லி வந்த பிறகு மட்டும்தான் நிறைய பேருக்கு அதோட விழிப்புணர்வே வருது. என் குடும்பத்துல யாருக்கா ஒருத்தவங்களுக்கு பிளட் தேவை அப்படின்னா தான் எனக்கு அந்த விழிப்புணர்வு வருது. அது வரைக்கும் நான் எங்க கிராமத்து பாசையில சொன்னா அழகா சொல்லுவாங்க, ஏப்பா ஒருத்தவங்களுக்கு பிளட் தேவை அப்படின்னா எப்படி போய் நம்ம ஒரு சோசியல் மீடியால ரீச் பண்ணணும் சொல்லி நம்மளோட பாடத்துல சொல்லிருக்கோம். நம்மகிட்ட ஒருத்தவங்க ரத்தம் கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்னென்ன டீடைல் கேட்கணும் நம்ம அதை சொல்லி கொடுத்துருக்கோமா? கண்டிப்பா கிடையாது, இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்புறம் நம்ம ஒன்லி ப்ராஜெக்ட் மட்டும்தான் சக்சஸ் ஆகுமே தவிர அந்த இடத்துல தேவைகள் எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகும் அப்படின்றது அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது என்னோட கருத்து. இது எப்பயுமே ப்ராஜெக்ட் சக்சஸ் எங்க ஒரு கிராமப்புறத்துல வந்து பிளட் கேம்ப் போட்டு ஒரு 50 பேர் அட் அ டைத்துல கொடுக்குவீங்க? முடியவே முடியாது. அந்த வண்டியை பார்த்து ஓடுற நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. பிளட் கொடுக்காதீங்க வீட்டுல பேச பேரண்ட்ஸே சொல்லுவாங்க. அதுல நிறைய இடங்கள்ல நம்ம பாக்கலாம். உசிலம்பட்டியில ஜிஹெச்ல எங்களோட போர்டு வச்சிருப்பேன், சி ரத்த தான சேவை மையம் கான்டாக்ட் நம்பர், இந்த 2 நம்பர் நீங்க கூப்பிடலாம். நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கனால என்னால எல்லா கால்ஸையுமே அட்டன் பண்ண முடியாது. ஒரு சில நேரம் கிளாஸ் போயிருப்பேன், அதுக்காகவே இன்னொரு நம்பர் சப்ஸ்டியூட் கொடுத்துருப்பேன். கிளாஸ் போயிட்டு வந்தவொடனே நான் திரும்பி அந்த மிஸ்ரால் எல்லாமே பாத்துட்டு பெரும்பாலும் கூப்பிட்டுருவேன் நான், ஏன்னா பிளட்டுக்காக எனக்கு கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்றனால. அவங்க அந்த நம்பரை பார்த்துதான் கூப்பிடணும்னு தெரியாத அளவுக்கு கூட எத்தனையோ பாமர மக்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. டெலிவரி வார்டுக்கு முன்னாடியே எங்க போர்டு வச்சிருக்கோம், ஆமா நீங்க நிக்கிற இடத்துல போர்டு இருக்கு, அதை பார்த்து அந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்னா கூட தெரியாத அளவுக்கும் நிறைய கிராமத்து மக்கள் இருக்காங்க. நம்ம கல்வி முறையில மட்டும்தான் ஃபுல்லாவே மாற்ற முடியும். ரத்தம் அப்படின்றது ஒரு உயிர் வைக்கக்கூடிய வேலைகள், எத்தனையோ வரலாறு எல்லாமே உள்ள வைக்கிறோம். முதல் உதவி நம்ம பாடத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட்ல இதை சேர்க்கலாமே, ஏன் இதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? சின்ன பிள்ளையில இருந்து அந்த குழந்தைக்கு வரணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட அக்காவுக்கு 2 பசங்க இருக்காங்க, சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி இங்க வந்துருவாங்க, என் கூட தான் இருப்பாங்க. அந்த பையனுக்கு நல்லா பார்த்தா 4 வயசு, இன்னொருத்தனுக்கு 3 வயசு. வார வாரம் வரப்ப ஒரு தடவை கூட்டு போய் ஜிஹெச் சுத்தி காமிச்சேன். அவன் வேற எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன், இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. அவன் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். ஒருத்தவங்களை பார்த்து பரிதாபப்படணும் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும்ன்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும், ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்க, எதுக்காக கஷ்டப்படுறாங்க. அவன் கேள்வி கேட்கணும் என்கிட்ட, எதுக்கு மாமா அவங்க தலையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, ஏன் அந்த அம்மா துடிக்கிறாங்க. அவன் கேள்வி கேட்கணும், அவன் வயசுக்கு அவன் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அதுக்குரிய பதில் நான் சொல்லணும். இப்ப வரைக்கும் நான் கூட்டு போய்கிட்டா இருக்கு, அந்த பிளட் பேங்க் உள்ள போவேன், அந்த சுத்தி இருக்க ஹாஸ்பிட்டல் தான் மோஸ்ட்லி மந்த்லி ஒரு 2 தடவையாவது கூட்டு போயிருவேன் அந்த பசங்களை. என்கிட்ட வந்தா ஏன்னா கூட்டு போய் ஜிஹெச் சுத்தி காமிச்சா கூட்டு வருவேன் திரும்பி. ஏன் இன்னும் சொல்லலாங்க, எத்தனையோ பேரு இந்த வயசுலயே தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறாங்க. உங்களை நம்ம கூட்டு போய் விட வேண்டியது ஒரு அரசு மருத்துவமனையில, ஒண்ணு பிரசவ வார்டுல விடுங்க, இல்ல அப்படின்னா தீக்காயம் பட்டவங்க வார்டுல விடுங்க. ரொம்ப வேணாம், ஒரு 1/2 மணி நேரம் அவங்க உள்ள இருந்துட்டு வெளியே வரட்டும். வெளியே வரப்ப உள்ள போறப்ப அவன் மனுஷனா போனான் என்னன்னு தெரியாது, வெளியே வரப்ப உறுதியா மனுஷனா மட்டும்தான் வருவான். கடவுளாலேயே செய்ய முடியாத விஷயத்தை இது ரெண்டுமே செஞ்சுதான் வெளியானும். கண்ணு முன்னாடி துடிக்கிற 2 உயிரை பார்த்தா இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல இந்த உலகத்துல நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம்ன்றது அவனுக்கே தோணிடும். இது எனக்கு தோணுன விஷயம், இதுல எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நூதனமான ஒரு ட்ரைனிங்னு கூட சொல்லலாம், மைண்ட ப்ரிப்பேர்
பண்றது. நீங்க ஆரம்பத்திலே வந்து இது நாள் வரைக்கும் இது இவ்வளவு தூரம் ரன் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட மாணவர்கள் தான் அப்படின்னு ரொம்ப பெருமிதமா சொன்னதை என்னால உணர முடிச்சது. பரவலா பேசப்படுற ஒரு விமர்சனம் என்னன்னா, எல்லாரும் சோசியல் மீடியாலையும் ட்விட்டர்ல தான் இருக்காங்க, களத்துல இறங்க மாட்டாங்க, களத்துல இறங்க மாட்டாங்க, களத்துல இறங்க மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இத எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? களத்துல இறங்க மாட்டேன்றாங்கன்னு ஏங்க சொல்றீங்க? கூட கூட்டு போங்க, ஆசிரியரோட வேலை அதானே, கையை பிடிச்சு கூட்டு போகணும். அப்பா பிள்ளையை கூட்டு போற மாதிரி ஆசிரியர் மாணவரை கூட்டு போகணும். நம்ம அப்பாட்ட நம்ம அடம்பிடிக்கிறது இல்லையா வரமாட்டேன்னு, மாணவன் அது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டே வரமாட்டேன்னு அடம்பிடிப்போம். இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சா எல்லா மாணவரும் உள்ள வருவான். நான் மாணவன் சொல்றது என்கிட்ட படிக்கிற மாணவர்களை மட்டும் சொல்ல மாட்டேன், எங்கெல்லாம் மாணவர்கள் இருக்காங்களோ அது எல்லாமே அவங்களால மட்டும்தான் அந்த நாட்டை மாத்த முடியும். விமர்சனங்கள் உண்மைதான், சோசியல் மீடியால எழுதி எல்லாமே உண்மைதான். நடந்த எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள், எந்த விஷயங்களையும் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்ல வேண்டாம், எத்தனையோ பெரிய விஷயங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே மாணவர்கள் தானே சாதிச்சிருக்காங்க. வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அந்த வாலண்டியர்ஸ்க்குள்ள யாரு? 75% ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து கிடையாது. அப்படி மாற்றுக்கருத்து இருக்குன்னு சொல்றவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவிடட்டும், தாராளமா விமர்சனம் பண்ணட்டும். மாணவன்னா அப்படிதான் இருப்பான். இந்த வயசுலதான் எல்லாமே நம்ம கிடைக்கணும் விருப்பப்படுவோம். 45 போய் அதை எல்லாமே கிடைக்கணும் விருப்பப்பட மாட்டான். குடும்பம் அப்படிதான் பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிறப்பே நம்ம அவனை எப்படி உருவாக்குறோம், அதுலதான் நம்ம ஆசிரியர்ன்றது இருக்கு. ஒரே வரில சொல்லலாம் சார், சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் ஆசிரியர் இல்ல, வாழ்ந்து காட்டுறதுக்கு பேர் தான் ஆசிரியர். ஸ்டூடெண்ட் செய்ய மாட்டேன்றான், செய்ய மாட்டேன்றானா, செய்ய முடியாதவங்க செய்ய வைக்கிறனாலதான் நம்ம பேர் ஆசிரியர்னே இருக்கு. ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் நடத்துறவர் மட்டும்தான் ஆசிரியரா? அவங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா எல்லாருமே ஆசிரியர். நம்ம உலகத்துல சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே நமக்கு குரு தான். யாராவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்காம அந்த உலகத்துல போறதே இல்லை. எறும்புல ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுத்தராங்க, அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். எல்லா மாணவர்களுமே இன்னைக்கு தன்னார்வல சேவை செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா என்னைய நான் காமிச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் நான் பண்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் மட்டும்தான். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் என்னால சாதிக்கவே முடியாது. அவங்களோட ஒரு ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரதிபிம்பமா தான் என்னோட உருவத்தை வெளியே காமிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் விலகி நின்னேன் அப்படின்னா நீங்க பின்னாடி பார்க்கக்கூடியவங்களா ஸ்டூடெண்ட்ஸா மட்டும்தான் இருப்பான். அவங்க சார்பா தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட இருந்தாலும் சொல்லலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம எந்த காரியமே இந்த உலகத்துல நடக்காது. காலேஜ் பசங்கனா பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. 2013 இருந்து 2020 இந்த 7 ஜேர்னில ஒரு பக்கம் எஸ் ரொம்ப பெருமிதமா இருக்கு, மாணவர்கள் அவங்களோட சப்போர்ட்டு அவங்களோட விஷயங்கள் இதை எடுத்து நீங்க செய்யறீங்க. இதை எடுத்து செய்யும் போது நிறைய பூக்களும் விழும், முட்களும் இருக்கும், சில டைம்ல கொஞ்சம் கல்லும் இருக்கும் இல்லைங்களா இந்த பாதையில? கண்டிப்பா பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருக்கு. கரெக்ட். அதுல ஒரு நல்ல பாறாங்கல்லாம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு அம்மா வந்து அவங்களோட பையனை ஒரு எமர்ஜென்சி, தம்பி நீ பிளட் கொடுக்க போறேடா அப்படின்ற, சரிங்கண்ணா நான் போய் டொனேட் பண்றோம் அப்படின்றான். அந்த பையனை போய் டொனேட் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த அம்மாக்கு என்னோட முகம் அடையாளம் தெரியாது. நான் இருக்கக்கூடிய இடத்துல போய் என் பிள்ளைய வந்து நீங்க யார் யாருக்கு ரத்த கொடுக்குறதுக்கா நான் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஆள் யாரு அந்த ஆள் நான் பாக்கிறேன் இணைய அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்டையும் ஃபோன்ல பேசுறாங்க. அவங்களோட ஆதங்க நியாயமானது, அவங்க உங்களுக்கு அவங்க உங்களோட பிள்ளைகள் முக்கியம். சரிங்கம்மா தவறுதை நான் பண்ண தப்புதான் அப்படின்ட்டு விட்டோம். ஒரு 2 போகுது. நான் லீவ்ல இருக்க நான் இருக்கக்கூடிய இடத்துல பிளட் கேட்டு போயிருக்காங்க. என்னோட நம்பரை கொடுத்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்க, பிளட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அந்த அம்மாவுக்கு நானும் டோனர் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களோட பொண்ணுக்காக தான் ரெடி பண்ணி கொடுப்போம் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா நேர்ல வராங்க, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, என்னை மன்னிச்சுக்கங்க. புரியல எதுக்கு இதுமா சொல்றீங்க, அந்த இன்சிடென்ட் அப்ப திட்டினது நான் தான், இப்பதான் புரியுது எங்களுக்கும் இப்பதான் புரியுது, இனி எப்ப இருந்தாலும் என் மகனை யாரு கொடுக்கணும்னாலும் நீங்க கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு அது நேர்ந்தாதான் தப்பா தெரியுது. அது வரை அது எப்படி சொல்றதுன்னா, தன்னோட குடும்பத்துல அந்த தேவைகள் இருக்கும் பாத்தீங்களா, அப்பதான் அவங்க அந்த வழிய ஒரு சில எல்லாரையும் சொல்லுங்க. ஒரு சில உசிலம்பட்டி ஜிஹெச்ல நடந்தது. ஒரு பையனுக்கு போய் பிளட் கொடுக்க உட்கார வச்சிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் என்கிட்ட பேசுறாங்க, டோனர்லாம் டக்கு டக்கு ரெடி பண்ணிடலாம் சார், இது என்ன பெரிய விஷயமாட்டாங்க, அவங்ககிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது. உட்காந்துருக்கேன், அந்த பையனு உள்ள போய் பிளட் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டாங்க பக்கத்துல. அவங்க அப்பா கையில ஒரு பெரம்போட வந்தாரு, உசிலம்படி ஜிஹெச்ல நடந்த சம்பவம். பெரம்ப வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கீழே தட்டி, என்ன தவிர எந்த மகனை உள்ள ரத்தம் கொடுக்க வச்சிருக்கீங்க, யாருப்பா அதுக்கு அவருக்கு பேசுறாரு, நம்ம ஊர் பாசம் விளையாடுது
கண்டிப்பா இது வரைக்கும் ஒரு ரத்த தான முகாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 25 மேற்பட்ட முகாம்கள் அரசு மருத்துவமனைக்கு மட்டுமே நடத்தி கொடுத்தோம். அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் முகாம் நடத்தி கொடுத்தோம். இது இல்லாம எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்பாங்க, ஆக்சிடென்ட், ஹார்ட் சர்ஜரி அப்படிலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து கேட்பாங்க. அப்படி இது வரைக்கும் ஒரு 20,000 மேற்பட்ட டோனர்ஸ் நாங்க அனுப்பியிருக்கோம். மதுரை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, அரௌண்ட் தமிழ்நாடு எங்க இருந்து கேட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லி கேட்டேன், ஒரு 1000 பேருக்கு நாங்க ஜாப் வாங்கி கொடுத்தோம். எல்லோருக்குமே அவர்களோட துறையில மட்டும்தான் நான் வேலை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா எந்த வேலை வேணாலும் வாங்கி தரந்தா அவங்களே போய்க்கிடுவாங்க. அவங்களோட துறையில தான் வேலை வாங்கி கொடுக்கணும். என்னால அவங்களோட வாழ்க்கை பாதை மாறக்கூடாதுன்றது ரொம்ப கான்பிடன்ட் ஆகிருக்கேன். இருபதாயிரம் அப்படின்றது வந்து சும்மா சாதாரண நம்பர் கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம லிசனர்ஸால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே உங்களுக்கும் உங்க டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உங்க மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளாவே நாங்க கேட்கிறோம், ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைக்கு நடமாடும் ரத்தம் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரத்த தானம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பிளட் இருந்தா மட்டும்தான் அந்த ஆபரேஷனை நடத்த முடியும். பிளட் இருந்தா மட்டும்தான் டெலிவரி முடிக்க முடியும் சூழ்நிலை இருக்கிறப்ப. இந்த கொரோனா பீரியட்ல மக்கள் எங்கெங்க போறதுக்கு ரெடியாக ஆஸ்பத்திரிக்குள்ள வரதான் பயப்படுறாங்க. நம்ம எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் வரவங்களுக்கு தான் அவங்களோட மனநிலை என்னன்றது தெரியும். நம்ம எவ்வளவு நாள் வெளியே இருந்து பேசலாம், ஆனா வரவங்களோட மனநிலைமை என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வந்து கொடுக்கறப்பையும் சரி, கொடுத்துட்டு போனப்பறம் சரி, அவங்க ரிலாக்ஸா இருக்கு. அப்பதான் அடுத்த அடவு பிளட் கொடுக்க வருதான். இந்த சூழ்நிலையில நடமாடும் ரத்த வங்கி எல்லா அரசு தலைமை மருத்துவமனைக்கு இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். டோனர் இருக்கிற இடத்துக்கே வண்டி போயிடலாம். அப்படின்றப்ப டோனர் பயப்பட மாட்டாங்களே. இப்ப எங்க தெரு இருக்கு, எங்க தெருவோட முக்கில வந்து கார்னர்ல வந்து அந்த வண்டி நிக்குது. நான் போய் அழகா பிளட் டொனேட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிருவேன். இப்போ ஒரு கேம்பெயின் இந்த சமயம் நான் நடத்த விருப்பப்படுறேன். புது இடங்கள்ல மக்கள் பயப்படுவாங்க. ஒரு பஸ்டாண்ட்லயோ இல்ல ஒரு பிளே கிரவுண்ட்லயோ அந்த வண்டியை நிப்பாட்டி ஒருத்தவங்கள நான் டொனேட் பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. அவங்களோட மனநிலையிலையும் பாதிப்பு இல்லாம இருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த ஒரு இது மட்டும் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா இது வந்து கேட்டுட்டு இருக்க நம்ம லிசனர்ஸுக்கு இந்த விஷயம் புரியும் அண்ட் அரசாங்கத்தோட காதுல விழும்னு நான் உறுதியா நம்புறேன். அண்ட் இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. இந்த முயற்சியும் வெற்றி அடைத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பதிலாம். இப்ப நீங்க இந்த கோவிட் பீரியட் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா என்னோட அடுத்த கேள்வி, இந்த சூழ்நிலைய நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு போர் வந்துச்சுன்னா கூட நேருக்கு நேர், தமிழர்களோட மரபு சொல்லி இருக்கும் நேருக்கு நேர் அப்படின்னு. ஆனா நேருக்கு நேர் இப்ப அதுதான் பயமா இருக்கு. எல்லா இடங்களையும் என்னென்ன தேவைகள் வருது, உணவு பொருள் சேர்க்கறதுல சிக்கல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தது. ஏன்னா கடைகள் எல்லாமே நடத்திருந்தாங்க. இப்ப சமயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கே 30 கிலோ அரிசி தேவைப்படும். நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நாளைக்காவது கொடுத்தாதான் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இந்த குவாரண்டைன் பீரியட் முடியற வரைக்கும் அவங்க கொடுத்தா திருப்தியா இருக்குன்னு எங்களோட ஒரு எண்ணம். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைகள்ல எவ்வளவு அரிசி இருக்கோ 2 கிலோ 3 கிலோ கிடைச்சா கூட வாங்குங்க. எங்களை பக்கத்துல எங்க எவ்வளவு கிடைக்குதோ அதை எல்லாமே சேகரிச்சு மொத்தமா பேக் பண்ணி தான் போய் கொடுத்துருக்கோம். அந்த பொருள் சேகரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சவாலாயிருக்கும். இது வரைக்கும் நம்மளோட ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு 16 ஹோம்க்கு இது வரைக்கும் தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். மினிமம் ஒரு 20 நாளைக்கு தேவையான பொருளாக கொடுத்துருவோம். சூப்பர் பாலா. இதுல வந்து ஒரு பக்கம் பொருள் சேகரிக்கிற சேலஞ்ச் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த COVID-19னால வேலை வாய்ப்பு சுத்தமா குறைஞ்சு போச்சு. வேலைக்கு போல நிறைய பேருக்கு வந்து தொழில் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. நிறைய பேர்கிட்ட வந்து காசு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இவ்வளோத்தையும் கடந்து எப்படி இந்த டொனேஷன்ஸ் எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னா, நம்மளோட ரத்தத்திலேயே இருக்குங்க.
நம்ம பக்கத்து வீட்டுல உட்கார ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறப்ப நம்ம மட்டும் பிரியாணி வச்சு சாப்பிடுவோமா சொல்லி கேட்போம். அதே மாதிரிதான் ஊரம்பிள்ளைய ஊட்டி வளர்த்த அம்மபிள்ள எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுல ரேசன் அரிசி வாங்கக்கூடிய கிராம மக்கள் இந்த எங்க பகுதியில அதை மட்டும் சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தம்பி இன்னைக்கு என் குடும்பம் தேவையான அரிசி இருக்கு, இதுல கொஞ்சம் தரேன், ஒரு குடி அரிசி தரேன், அதை கொண்டு போய் நீங்க போற இடத்த கொடுங்க அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருக்கனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க தேவையில கொடுத்துட்டு. கடந்த வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு சின்ன பிள்ளைய வீட்டுல ஒரு உண்டியல் வச்சிருந்துச்சுங்க. உண்டியல உடைச்சு, மாமா இந்த காசை நீங்க போற வழியில இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சுங்க. அந்த பிள்ளைய காசுலயே ஒரு 20 கிலோ அரிசி நாங்க வாங்கிட்டு போய் கொடுத்தோம். நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனா நிறைய பேர் கையில பணத்தட்டுப்பாடு. நீங்க சொல்றீங்க அது எல்லாமே உண்மைதான். பணத்தட்டுப்பாடுனால எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வைக்கிறாங்க. நாங்க ஒரு இடத்துக்கு அரிசி கொடுக்க போறப்பல ஒரு அம்மா சொன்னாங்க, தம்பி கொரோனா வந்து கூட சேர்த்துக்கலாம்ப்பா, என் பிள்ளை பசியில சாகுறத என்னால பாக்க முடியல. என்ன ஒண்ணுன்னா இது வந்து இந்த ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ணோம்னே நமக்கு தெரியல. எல்லாத்தையுமே நம்ம தான் கண்டிப்பா பாத்துட்டு இருக்கோம், ஆனா ஏதோ ஒரு உருவத்துல சப்போர்ட் வந்துகிட்டேதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இடங்களையும் இருக்கறனால மட்டும்தான் நம்ம எல்லாரோட தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சொல்லி பிரிச்சு பார்க்க நான் விரும்பல, ஆனா இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னே சொல்ற வார்த்தை, மேசா நீங்க போய் நன்றி எல்லாம் சொல்லலாமா அப்படின்ட்டுக்கா. இது ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி. அது இந்த நேரத்துல நான் என்னோட வாலண்டியரை ஹானர் பண்ண விருப்பப்படுறேன். என் கூட இருப்பான் ஒரு பையன், நேற்று அவங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தைக்கு ஆபரேஷன், மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் நேற்று ஈவினிங் குசிலம்பட்டியில ஒரு 70 குடும்பங்களுக்கு அரிசி எல்லாம் கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணியா அப்படின்னா, இங்க இருந்து அரிசி தேவையான பலசரக்கு காய்கறி எல்லாத்தையும் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி கொடுக்கற வேற எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அந்த பையன் பேரு பிரவீன். என்னடான்னு சொல்லி கேட்டப்ப, நீ போடா நான் எவ்வளவு சொன்னேன் போட அப்படின்னு சொன்னே, நம்ம இந்த வேலை தானே பாக்குறோம், கண்டிப்பா அதனால கடவுள் நம்ம வீட்டுல இருக்கவங்களை காப்பாத்துவாங்கனே அப்படின்னு சொன்னான். இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 மணிக்கு பிறகு உசிலம்பட்டியில இருந்து மதுரை கிளம்பிப்போம் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக. அவன் சொன்ன வார்த்தை அது மட்டும், இவ்வளவு நல்லது பண்றோம், கடவுள் நம்மளை விட்டுருவா போறாரு, பொறுமை வேலையை போல முடிச்சுட்டு போறேன். போயிட்டு அங்க போய் இருந்துட்டும் அந்த பிள்ளைக்கு சர்ஜரி நல்லா நல்லபடியா முடிஞ்சிடும். உடனே அவன் சர்ஜரி நல்லா முடிஞ்சிடும் கூட ஃபர்ஸ்ட் ஏடு சொல்லல, என்னன்னா எல்லாருக்கும் நல்லபடியா கொடுத்து முடிச்சாச்சான்னு தான் கேட்டேன். இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் கூட இருக்கப்ப கண்டிப்பா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் தான் தோணுது. மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு பாட்காஸ்டா நான் இதை பாக்குறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது வந்து பாலா டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க யாருக்காவது நன்றிகளோ வாழ்த்துக்களோ பாராட்டுகளோ தெரிவிக்கணும்னா நீங்க நிச்சயமா தெரிவிக்கலாம். நீங்க செஞ்சுகிட்டு இருக்க இந்த சேவைக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, அத வந்து நீங்க இந்த ஒரு பாட்காஸ்ட் மூலமா நம்ம லிசனர்ஸ்க்கு தெரிவிக்கலாம். ஒரு 3 பேருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு குடும்பம் தான் ஒரு மனுஷனோட முதுகெலும்பு. என் குடும்பத்துல இப்ப வரைக்கும் நான் செய்யற எந்த காரியத்துக்கும் தடை போட்டது, என்னோட எல்லா விஷயத்திலயும் துணி இருக்கக்கூடிய என்னோட அம்மா அப்பா என்னோட உறவினர் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட மாணவர்கள் சார் கேக்குறாருப்பா செஞ்சு கொடுத்து, அது இந்த வயசுக்கே உண்டான அந்த நக்கலான பதிலோட சொல்லுவேன். எப்ப விடப்பான மட்டும் ஏதோ உங்களை கேட்டாரு செஞ்சு கொடுத்து, ஆனா செஞ்சு கொடுப்பானு, ஏன்னா சார் கேட்டா நல்லா கேட்டா கேட்பாரு, யாருக்காவது உதவி செய்ய சொல்லுவாரு, செஞ்சிருவோம். ஒரு தடவை செஞ்சாச்சுன்னா அடுத்த தடவை அவனே கேட்பான், ஏ சார் இதே மாதிரி நம்ம வேற யாருக்கும் பண்ண வேண்டியதா இருக்கா. என்னோட நண்பர்கள் யாருக்காவது ரத்த தானம் வேணும்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எல்லாத்தையும் அவரே வெரிஃபை பண்ணி முடிச்சிருப்பாரு, நேரா பிளட் பேங்க் போய் டொனேட் பண்ணிட்டு போறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மேல வச்சிருக்காங்க. இவங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு இவங்க 3 பேருக்குமே நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். என்னோட அடுத்ததா என்ன பண்ண விருப்பப்படுறீங்கன்னா, நான் வந்து ஒரு இலவச அமரர் ஊர்தி நான் இருக்கக்கூடிய பகுதியில இருக்க மக்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, கிராமப்புறங்கள்ல நிறைய சடங்குகள் இருக்கும், சொந்தக்காரங்க வர வரைக்கும் அந்த பாடியை வச்சு உட்காந்துருக்கும். மினிமம் வாடகைன்னு பார்த்தாலே 3500 ரூபா 4000 ரூபா அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு வண்டிக்கு சேர்த்து, அதையே கொடுக்க முடியாத குடும்பம் எத்தனையோ இருக்கும். இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு இலவசமா அமரர் ஊர்தியும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸும் செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைந்த கட்டணம், அதாவது அந்த ஃபியூயல் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஒரு மிகப்பெரிய விருப்பமாக அதான் இருக்கு. மக்கள் எது எதுக்கு சிரமப்படாமல் பார்த்ததுல அது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது.
அதுதான் நான் செய்ய எனக்கு விருப்பப்பட்டு யாராவது அதுக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சூப்பர் பாலா, உங்களோட இந்த ஒரு பிஸியான ஸ்கெடியூலுக்கு நடுவுல நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அருமையா உங்களோட பயணம் ரொம்ப நிதானமா நிறுத்தி அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட முயற்சி இதுக்கு வந்து நிச்சயமா எப்பவுமே மஞ்சள் வானம் லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எப்பவுமே உறுதுணையா இருக்கும். எங்களால முடிந்த எல்லா உதவிகளையும் நாங்க நிச்சயமா செய்வோம். அண்ட் நாங்க மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க லிசனர், ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு தூரம் எங்களால வெற்றிகரமா நடத்த முடியாது. ஏன்னா ஒரு தடவை இந்த பாட்காஸ்ட நாங்க பண்ணும்போதும் இத பத்தி கேட்கறவங்க எல்லாருமே ரொம்ப அருமையா ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு முயற்சியை நாங்க இதுதான் முதல் தடவை கேட்கறோம்னே நிறைய பேர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. சோ அவங்களோட சப்போர்ட் நிச்சயமா ஷி வெல்ஃபேர் ட்ரஸ்டுக்கு என்னைக்கும் இருக்கும். உங்களோட முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பாலா. நன்றி. முகம் தெரியாம இருந்த எங்களுக்கு முகவரி கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடிவே தந்த வேர்வைக்கு